காரணமே இல்லாமல் எந்நேரமும் வலிச்சுக்கிட்டே இருக்குது சளி அதிகமாக இருக்குது இருமல் ஜாஸ்தியாக இருக்குது அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமில் இல்லைன்னா பீரியட்ஸ் வரப்போகிற ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒற்றை தலைவலி ஜாஸ்தியாக இருக்கும் இதை எல்லாத்துமே சரி செய்யறதுக்கு ஒரு அருமையான பவுடர் எப்படி ரெடி பண்ணலான்னா இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது அட்லீஸ்ட் நீங்கள் இருபத்தி ஒரு நாளைக்கு சாப்பிட்ணும் இருபத்தி ஒரு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும்போது ஆஸ்துமா மூச்சிறப்பு சளி இருமல் இது எல்லாமே குணமாகும் அந்த ஒற்றை தலைவலியும் சரியாகிடும் தேவையில்லாமல் வரக்கூடிய அந்த டென்ஷன் படபடப்பு நரம்பு தளர்ச்சி இது எல்லாமே அவ்வளவு ஒரு சூப்பரான பவுடர் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு நான் இன்னைக்கு சத குப்பை எடுத்திருக்கேன் இந்த சத குப்பை உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் பேருக்கு தான் இது வந்து சத குப்பை ஆனா இதுல எண்ணற்ற மருத்துவ பண்புகள் இருக்கு இது வாத நோய்களை கட்டுப்படுத்தும் சதக்குப்பை இறப்பை மற்றும் நுரையீரலை நல்ல சுத்தம் செய்யும் நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த சளியை முழுமையாக கரைத்து வெளியேற்றும் சைனஸ் ஒற்றை தலைவலி மண்டையில் கோர்வை காது மந்தமாக இருக்கிறது இது எல்லாத்தையுமே சரி செய்யும் கர்ப்பப்பை கோளாறை சரி செய்யும் முக்கியமாக நம்ம உடம்புல ஹீமோகுளோபின் அளவையும் அதிகரிக்கும் ரத்த சோகை பிரச்சனையை சரி செய்யும் குறிப்பாக பெண்கள் மாதவிடாய் காலங்களில் இந்த டீயை சாப்பிட்றது அவ்வளோ நல்லது அந்த டென்ஷன் குறையும் படபடப்பு குறையும் முக்கியமாக தலைவலி ஒற்றை தலைவலி இருக்கவே இருக்காது எந்த அளவுக்கு சதை குப்பை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு நான் இன்றைக்கி இந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு சதை குப்பையை மிக்சியில் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நல்ல நைஸான பவுடராக ஆகிடும் கூடவே எந்த அளவுக்கு சதை குப்பை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு நாட்டு சக்கரை இல்லைனா கருப்பட்டி இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று பயன்படுத்துங்க மேக்சிமம் பெண்களாக இருந்தீங்கன்னா கருப்பட்டி பயன்படுத்துங்க இப்போ இந்த பவுடர் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் தினமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதாவது கிட்டத்தட்ட ஐந்து கிராம் அளவுக்கு இந்த பவுடரை எடுத்துக்கணும் காலையில் டீ போல கூட வெறும் வயிற்றுல குடிக்கலாம் முக்கியமாக வெறும் வயிற்றுல குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி குடிக்க முடியாதவங்க மாலை வேலைகளில் கூட குடிக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இந்த பவுடர் சேர்த்துக்கோங்க கூடவே ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அந்த ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஒரு கிளாஸ் ஆகுற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கங்க மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு வடிகட்டிட்டு குடிங்க இதில் ஏற்கனவே நம்ம நாட்டு சக்கரை பயன்படுத்திருக்கோன்றதுனால குடிக்கிறதுக்கு நல்ல சுவையாவே இருக்கும் நீரிழிவு நோயாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா சக்கரை எதுவுமே பயன்படுத்தாமல் லைட்டாக உப்பு சேர்த்து குடிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் தொடர்ந்து இருபத்தி ஒரு நாளைக்கு குடிச்சிட்டு வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன அந்த பாதிப்புகள் உங்களுக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிச்சிருக்கும் நல்லாவே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிக்கும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது முக்கியமாக சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னங்கால் நரம்பு இருக்கும்ல அந்த பிரச்சனையை கூட இதை சரி செய்யும் சளி கபம் இது எல்லாத்தையுமே வந்து நீக்கிடும் அவ்வளோ ஒரு சூப்பரானது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம என்ன கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பயனுள்ள தவறு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே மறக்காம இந்த பெல் நோட்டிஃபிகேஷன் Thank you.